கடந்த 2019 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஓபி ரவீந்திரநாத் குமார் 76,319 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவரது வெற்றியை செல்லாது என அறிவிக்க அந்த தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் மிலானி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். விசாரணை முடிந்து இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் ஓபிஆர் வேட்பு மனுவில் வாணி ஃபேப்ரிக்ஸ் நிறுவனத்தில் இயக்குநராக இருந்தபோது வாங்கிய சம்பளத்தையும் விவசாயத்தில் மட்டுமே வருமானம் கிடைத்ததாக கூறிய நிலையில் வட்டி தொழில் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் கிடைத்த வருமானத்தையும் மறைத்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார். 4,16,00,000 ரூபாய்க்கு அசையும் சொத்துகள் உள்ள நிலையில் 1,35,00,000 ரூபாய்க்கு மட்டுமே சொத்து உள்ளது என்று வேட்பு மனுவில் ரவீந்திரநாத் காட்டியுள்ளதாக கூறிய நீதிபதி, வாணி ஃபேப்ரிக்ஸ் நிறுவனத்தில் ரவீந்திரநாத் தனது பெயரில் 15,000 பங்குகள் வைத்திருப்பதை மறைத்துள்ளதையும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ரவீந்திரநாத் சொத்து விவரங்கள் குறித்து தேர்தல் அதிகாரி முறையான விசாரணை மேற்கொள்ளவில்லை என நீதிபதி சுந்தர் அதிருப்தி தெரிவித்தார். 76,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதால் அவர் சொத்து மற்றும் வருமான விவரங்களை மறைத்தார் என்ற காரணத்தை கூறி அவரது வெற்றியை ஏற்க முடியாது என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். சொத்து, கடன், பொறுப்பு, வருமானம் ஆகியவற்றை மறைத்தது போன்ற காரணங்களால் ரவீந்திரநாத்தின் வெற்றி செல்லாது என நீதிபதி சுந்தர் தீர்ப்பளித்தார். இதை அடுத்து வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செய்ய ரவீந்திரநாத் தரப்பு நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்ததால் மேல்முறையீட்டுக்கு ஏதுவாக தேனி தொகுதியில் ரவீந்திரநாத் வென்றது செல்லாது என்கிற உத்தரவை 30 நாட்கள் நிறுத்தி வைத்து நீதிபதி சுந்தர் உத்தரவிட்டார்.